ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் தரும் ஒலியாம். ஆலயமணியை அவர் கூறலாம் அழைக்கும் இறைவன் தரும் ஒலியாம் பீடமே அன்பின் பிரசன்னமாம் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாய் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என் மகன் குணமடைவான் என்ற நூற்றுவர் தலைவனுடைய அயராத நம்பிக்கையை இன்றைய நாள் நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இரண்டு விதமான அற்புத செயலை நம் ஆண்டவர் இயேசு செய்கின்றார். முதலாவதாக, நூற்றுவர் தலைவனுடைய மகன் முடக்கு வாதமுற்றத்தால் படுத்து கிடக்கக்கூடிய அந்த மகனை இயேசு, நான் வந்து குணமாக்குவேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது மகன் குணமடைவான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையான அந்த நூற்றுவர் தலைவனுடைய வார்த்தை இயேசுனுடைய அற்புத செயல் செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. இரண்டாவது, பேதுருடைய மாமியாருடைய வீட்டிலே காய்ச்சலாய் இருந்த அந்த தாயானவளை ஆண்டவர் இயேசு தன்னுடைய கரத்தினால் தொட்டு குணமாக்கக்கூடிய ஒரு நிலையையும் இன்றைய நாள் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நேற்றைய நாளிலும் நற்செய்தியாக தொழு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மகனை ஆண்டவர் இயேசு குணமாக்கினார். இன்றும் ஆண்டவருடைய அற்புத செயல் இரண்டாக விரிவடைந்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையைத்தான் இங்கு நாம் பார்க்கின்றோம். கடவுளை நாம் நோயிலும் வியாதியிலும் நாம் நம்பி அவரை நாடி செல்கின்ற பொழுது கோடான கோடி அற்புதங்களை அந்த ஆண்டவர் நம் எல்லோருக்கும் செய்வார் என்ற ஆழமான விசுவாசத்தை தான் இன்று நாம் வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகம் சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் விரும்புகிறேன், உனது நோய் நீங்குக, உனது உடல் நலமாகுக, நீ நலம் பெறுவாய் என்று நம் பிணிகளையெல்லாம் போக்கக்கூடிய, நம்முடைய நோய்களையெல்லாம் அகற்றக்கூடிய ஆண்டவர்தான் நம்முடைய ஆண்டவர். துன்பங்கள் நம்மை நெருக்குகின்ற பொழுது, நோய்கள் நம்மை நெருக்குகின்ற பொழுது அந்த ஆண்டவரை நம்பி செல்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் தன்னுடைய அன்பு கரத்தினால் குணமாக்கக்கூடிய, குணம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு சக்தி வாய்ந்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய வார்த்தைகள் அதுவும் வலிமையானவை. கடவுளுடைய வார்த்தையை சொல்லி நாம் எவற்றையெல்லாம் குணமாக்குகின்றோமோ அவையெல்லாம் குணமாக்கப்படுகின்றன என்பதை தன்னுடைய சீடர்கள் வழியாக அவர் எண்பித்து காட்டுகின்றார். எனவேதான் கடவுள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த அதிகாரங்களை பயன்படுத்தி சீடர்கள்
பேய்களை ஓட்டுகிறார்கள், நோய் நொடிகளை குணமாக்குகிறார்கள் என்பதை நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டிருக்கின்றோம். எனவே இந்த குணமாக்கக்கூடிய அந்த தன்மை, குணமாக்கக்கூடிய சக்தி என்பது கடவுள் வழியாக நாம் அனைவருமே பெற்றிருக்கின்றோம். எப்படி என்றால், இறைவனுடைய இறை வார்த்தை வலிமையானது என்று எப்பொழுது நாம் உணர்கின்றோமோ, அந்த ஆற்றல் மிக்க வார்த்தையினால் நாம் பிறரை குணமாக்க முடியும். அப்பொழுதுதான் இறைவன் நம்மோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான பாடமாக இருக்கிறது. நூற்றுவர் தலைவன் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையைப் போல, பேதுரு இயேசுவின் மீது கொண்டிருந்த அசையாத நம்பிக்கையைப் போல, நாமும் அந்த விசுவாசத்தில் ஆழப்படுத்த இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து வேண்டுவோம். இன்றைய நாளில் தங்களுடைய 3வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி இறைவனுக்கு நன்றி பலியாக செலுத்தக்கூடிய அஜிமோன் சகாய லிவியா ஆன்சி இந்த தம்பதியர்களுக்காக மன்றாடுவோம். உடல் நலம் பெறவும் நிரம்பவும், நோயிலிருந்து விடுதலை பெறவும் இறைவனுடைய பிரசனம் இக்குழந்தையோடு இருக்க ஜெபிக்கக்கூடிய ஜோவனா என்ற சிறுமிக்காக இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். குழந்தை பாக்கியத்திற்காக தொடர்ந்து இறைவனிடம் வேண்டக்கூடிய பெனோ அமலா இந்த தம்பதியர்களுக்காக வேண்டுவோம். இத்திருப்பலியில் நினைவுகூறி ஜெபிக்கக்கூடிய ராஜாக்கமங்கலம் துறை பங்கிலுள்ள எட்வின் மர்சலினோ என்பவருக்காகவும், 16வது நாள் நினைவு பலியாக களிமார் பங்கை சார்ந்த பிரான்சிஸ் சேவியர் என்பவருக்காகவும், 8வது ஆண்டு நினைவு பலியாக ஜே சுரூபி என்பவருக்காகவும், அருள் தந்தை ரிச்சர்ட் ரேனியூஸ் என்பவருக்காகவும், 3வது ஆண்டு நினைவு பலியாக மரிய புஷ்பம் என்பவருடைய நினைவுக்காகவும், 7வது நாள் நினைவு பலியாக மேரி என்பவருக்காகவும், மரிய ரோசம்மாள் கன்னியாகுமரி பங்கை சார்ந்த சமாதானம் மஸ்கரனாஸ் தங்கம்மாள் பெர்னாண்டோ என்பவருக்காகவும், லியோன் அமலதாஸ் இவர்கள் அனைவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை சொற்றொடர்கள் 1-15 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாறு மரங்கள் அருகே அபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் அபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவியபின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்றபின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு அபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக மூன்று மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். அபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்களை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். அபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றார். அப்போது ஆண்டவர் அபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேனிற் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ, நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நாம் தியானிக்க வேண்டிய பதிலுரை லூக்கா 1. பாட வேண்டிய பல்லவி வசனம், ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் 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 நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. இன்மை
எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயராகும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். பசித்தோரை நலன்களால் அவர் நிரப்பியுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். செல்வரை வெறும் கயிறாய் அவர் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு இன்றும் அவர் துணையாக இருந்து வருகின்றார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 8 இறை வார்த்தைகள் 5-17 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறப்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள்.
அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய்பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ், உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றே, பலியென என்னை நான் தருகின்றே, உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றே, பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருட்கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருட்கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றே, படைப்பினில் சிறந்ததை தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேதான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாதியனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது.
ஆகவே வானகதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சி உடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளா ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசம் மிகுந்த ஆயர் நசுரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்றைய நாளில் இத்திருப்பலியின் வழியாக கடவுளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய அஜிமோன் சகாய லிவியா ஆன்சி குடும்பம், ஜோ வண்ணா, பெனோ அமலா குடும்பம், இவர்கள் அனைவரையுமே நிறைவோடும் வளமோடும் ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர் தழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் இப்பலியில் நினைவு கூறி ஜபிக்கக்கூடிய எட்வின் மர்சலினோ, பிரான்சிஸ் சேவியர், ஜே சுரூபி, ரேனியூஸ், அருள் தந்தை ரிச்சர்ட், மரிய புஷ்பம், மேரி, மரிய ரோசம்மாள், சமாதானம் மஸ்கரனாஸ், தங்கம்மாள் பெர்னாண்டோ, லியோன் அமலதாஸ் எனும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடையற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் இடைவிடா சகாய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான
திருச்சிலுவையின் ஆதர வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜபத்தை இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலம் அடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோ, இறைவன் தரும் விருந்தீது இதை உண்ட தடை என்ன. உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன. இறைவன் தரும் விருந்தீது அதை உண்ண தடை என்ன. உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன.
உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவா உவகை என்னும் ஒளி கோணர்ந்து என்னை ஆளுவா செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டவரே உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம் இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இறை நம்பிக்கையுடன் வாழ சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அழகின் முழுமை தாயே அழகின் தலை மீதி தாயே உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களி தாயே அழகின் முழுமை தாயே அழகின் தலை மீதி தாயே உலகின் ஒளியேற்றிடவே அமலனை மக்களித்தாயே இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போலே அருளே நிறைந்த மரியே அருள் வழி காட்டிடுவாயே அழகின் முழுமையே தாயே அழகின் தலை மீதி தாயே உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களி தாயே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்